வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வாங்க இரண்டு புதிய அறிவிப்புகள். அமைச்சர் அதிரடி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் கூறியதாவது, தமிழகத்தில் திமுக பொறுப்பேற்றதிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இரண்டு முறை ஆய்விற்கு வந்துள்ளேன். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் குடும்ப அட்டை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் 11,03,000 செங்கல்பட்டு மாவட்டத்தில் 25,717 குடும்ப அட்டைகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 22,633 குடும்ப அட்டைகளும் 15 நாட்களுக்குள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மற்ற மாநிலங்களில் கண் கருவி மூலம் ரேஷன் பொருட்களை வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த திட்டம் நமது மாநிலத்திலும் சிறப்பு திட்டமாக செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் அது மக்கள் மத்தியில் சரியாக இருக்கும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் ரேஷன் அரிசி தரமாக இல்லை என்று புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இது குறித்து தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய பொருட்களை ஆய்வு செய்வதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். மேலும் சட்டப்பேரவையில் அறிவித்தபடி தமிழகத்தில் விரைவில் பாக்கெட் அரிசிகள் வெளியாகுமா என்று மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.